ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டுருக்க தம்பியோட ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேட் லிப் பாம் தான். அது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் போடுற வீடியோலாம் உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய பீட்ரூட், கீ, ஃபைனலி ஹனி, இதை வச்சு தான் ரொம்ப சிம்பிளான லிப் பாம் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவ். ஒரு பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 1 teaspoon ஆஃப் கீ. கீ நல்லா மெல்ட் ஆகி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 teaspoon ஆஃப் ஹனி. ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கேஸை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 15 minutes ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும். இதை நீங்கள் டபுள் பாயிலிங் சிஸ்டமில் கூட பண்ணலாம், பட் இதில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயில் பண்ணும்போது பார்த்து பாயில் பண்ணுங்கள். அது ரொம்பவும் திக்காக ஆகிடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கிடுங்க. பிகாஸ் அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப திக்காக ஆக்கிட்டோம்னா அப்புறம் அது ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து நெய்யோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்குன்றனால நான் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்கல, இல்லை உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கடைசியாக நம்ம ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹனி வந்து நம்ம லிப்ஸுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கை வந்து தரும். பீட்ரூட் நம்ம லிப்ஸோட கலரையே நல்லா சேஞ்ச் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கும். நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண லிப்ஸ் வந்து டார்க் ஆகிட்டே தான் போகும். ஸோ நம்ம சில டைமில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச டைமில் தான் இந்த மாதிரி ஹோம்மேட் லிப் பாமை வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம லிப்ஸோட கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகி நம்ம லிப்ஸை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 5 to 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லிப் பாமோட அந்த பதத்துக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு ஒரு வேலை கூட பீட்ரூட் ஜூஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக ஒரு லிப் பாம் வந்து செய்யலாம். அதுக்கு வந்து பெட்ரோலியம் ஜெல் இருக்கு இல்லையா, வாஸ்லின் பெட்ரோலியம் ஜெல், இல்லை ஏதாவது ஒரு பெட்ரோலியம் ஜெல் எடுத்துகிட்டு அதில் பீட்ரூட்டோட ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் வந்து அப்ளை பண்ணலாம். நான் ஏன் இந்த லிப் பாமில் வந்து பெட்ரோலியம் ஜெல் வந்து யூஸ் பண்ணலன்னா, பிகாஸ் ஒயிட் பெட்ரோலியம் ஜெல் வந்து நம்ம லிப் ஷேடை வந்து டார்க் ஆக்கும். நம்ம என்ன தான் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருந்தாலும் நம்மளோட ஷேடை வந்து டார்க் ஆக்கும். ஸோ அதனால நான் இதில் வந்து நான் அதை யூஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை, வேறு எதாவது பியூட்டி டிப்ஸ் என்ன கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். தம்பி பியூட்டி ஃப்ளாஷ், வணக்கம்.